ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம வழக்கம் போல் நிஃப்டி அனாலிசிஸ்லேருந்து இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். நம்மளோட கோர்ஸ் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் மண்டே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இந்த வாரத்துக்கான கோர்ஸ் வந்துட்டு சீட்ஸ் ஃபுல்லாகிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கான சீட்ஸ் வந்துட்டு இப்போ ஓப்பனில் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ உங்களுக்கு சீட்ஸை புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே அதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அங்கே வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்லாம் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிஃப்டியில் ஆப்ஷன்ஸில் நீங்கள் இன்ட்ராடே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, அண்ட் பேங்க் நிஃப்டியில் ஆப்ஷன்ஸில் இன்ட்ராடே பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, ப்ளஸ் ஸ்டாக்ஸில் வந்துட்டு நார்மலாக ஈக்விட்டி மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம், அதாவது இன்ட்ராடேயில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியும், அண்ட் நார்மலாக வந்துட்டு ஸ்டாக்ஸில் ஆப்ஷன்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கற்று தருவோம். அண்ட் இந்த கோர்ஸ் முடிகிறப்போ எப்படி ஒரு ஸ்டாக் வந்துட்டு இந்த இடத்துலேருந்து ஏறப்போகுது, எப்படி வந்துட்டு ஒரு நிஃப்டி இந்த ரேஞ்சிலேருந்து ஏறப்போகுது அப்படிங்கிறத உங்களால் கிளியராகவே கணிக்க முடியும். அண்ட் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே 10 o'clock முடிஞ்சதுனால நீங்கள் ட்ரேடிங்கை வந்துட்டு ஒரு பார்ட் டைம் ஜாபாக வச்சுருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு டெஃபினெட்லி இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கோர்ஸை நீங்களும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, மறக்காமல் அங்கேயும் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட 15 minute சார்ட். அன்ஃபார்ச்சுனேட்லி நேற்று எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால நான் நேற்று என்னால் வீடியோஸ் வந்துட்டு போஸ்ட் பண்ண முடியல. பட் ஆனால் நேற்றுக்கான மார்க்கெட்டில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டில் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்னைக்கான மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட ஹைக்கை பற்றின நியூஸஸ் வரப்போகுது. ஸோ மேபி வந்துட்டு மார்க்கெட் ரொம்ப பெரிய ஃபாலோ வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஐ மீன் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, கரெக்டான வெட்டிங்ஸில் சொல்லணும்னா தேர்ஸ்டேக்கான மார்க்கெட் தான் அடுத்த 1 week மார்க்கெட்டை தீர்மானிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் நானுமே ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இவ்வளோ பெரிய ஃபாலை எதிர்பார்க்கல. நம்மளோட லெவல்ஸை பிரேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஃபால் வந்துட்டு பார்க்க முடிஞ்சு. அரௌண்ட் வந்துட்டு ஒரு 300-400 points வரைக்கும் ஒரு பெரிய ஃபாலை பார்க்க முடிஞ்சு. நம்ம சொல்லியிருந்த லெவல் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி வந்துட்டு 15,600 சொல்லியிருந்தோம். ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட் 15,600 கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு பெரிய ஃபால் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கான மார்க்கெட்டில் எக்ஸாக்டாக உங்களுக்கு நடந்துருந்துச்சு. ஸோ ஓகே, மண்டேக்கான மார்க்கெட் எப்படி போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு நிஃப்டியோட வீக்லி சார்ட். நான் இதனால் வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஃபால் நேற்று நடந்ததுனால நம்ம தெளிவான ஒரு வியூ கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். வீக்லி சார்ட்டில் உங்களுக்கு ஒரு விஷயம் கிளியராகவே தெரிஞ்சிருக்கும், மேலேருந்து நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் வந்துட்டு இருந்தாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக நிஃப்டியை சப்போர்ட் பண்ணி கொண்டு போனது. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரெண்ட் லைனில் கீழே இருக்கிற அந்த ஒரு ட்ரெண்ட் லைனை வந்துட்டு ரீடெஸ்ட் பண்ணணும் நிஃப்டி. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ மேபி இந்த ஒரு சப்போர்ட் லெவல், அதாவது ப்ரீவியஸ் ஸ்விங் லோ வந்துட்டு கட் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் திருப்பி கீழே இருக்கிற அந்த ஒரு ட்ரெண்ட் லைன் வரைக்குமே வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் ப்ரீவியஸ் விங் லோவில் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் மார்க் பண்ணி காட்டுறேன், இந்த லெவலில் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்துட்டு நிஃப்டி சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருந்தாங்க பிரேக் பண்ண முடியாமல். ஸோ அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு விகரசான ஃபாலை நம்ம நேற்றுக்கான மார்க்கெட்டில் விட்னஸ் பண்ண முடிஞ்சு. அண்ட் மண்டேக்கான மார்க்கெட்லேயும் இது தொடரும் அப்படின்னு சொல்லி தான் நான் எதிர்பார்க்குறேன். மேபி ஒரு கன்சாலிடேஷனில் ஸ்லைட்லி ஒரு அப்சைட் மொமெண்டம் போகலாமே தவிர ரொம்ப பெரிய அப்சைட் மொமெண்டம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நம்ம நிஃப்டிலேருந்து எதிர்பார்க்க முடியாது. ஐ மீன் வந்துட்டு ஒரு 500-600 points வந்துட்டு 1 day ஹைக் ஆகிறது தான் நம்ம அரௌண்ட் வந்துட்டு இன்னும் ஒரு 1 month எதிர்பார்க்க முடியாது. என்னோட ப்ரிடிக்ஷன் படி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்துட்டு ஜூலை 20th அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு விகரசான அப்சைடு மட்டும் நம்ம நிஃப்டிலேருந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் என்னோட பையிங் ஜோன், அதாவது அக்யூமிலேஷன் ஜோன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்துட்டு 14,500 14,274 வந்துச்சுன்னா மார்க்கெட்டை நம்ம அந்த இடத்துலேருந்து அக்யூமிலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான ரேஞ்சாக இருக்கும், நிஃப்டியாக இருந்தாலும் சரி ஸ்டாக்ஸாக இருந்தாலும் சரி. இப்போதைக்கு ஏதாச்சும் ஸ்டாக்ஸை வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை ஹோல்ட் பண்ணாமல் செல் பண்ணிட்டு வெளில வரதான் இன்னுமே பெட்டராக இருக்கும். வேணா இன்னும் ஒரே ஒரு சான்சஸ் இருக்குது, இந்த வீக்லி க்ளோசிங்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபைனலி இந்த வீக்லி க்ளோசிங்கும் நடந்துருச்சு. வீக்லி க்ளோசிங்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்போர்ட் லைனுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால நான் என்னோட பெட்டர் சஜஷன் என்னன்னா, நீங்கள் ஏதாச்சும் ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை ஹோல்ட் பண்ணாமல் வித்துட்டு வெளில வர ட்ரை பண்ணுங்கள். இதுக்கப்புறமும் நிஃப்டியில் ஃபர்தரான ஃபால் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படியே ஹைக்கு போனாலுமே ரொம்ப பெரிய ஹைக்கு போகாது, ஒரு 100-200 points வரைக்கும் ஒரு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஃபால் வரதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அடுத்த லாங் டேர்ம் ப்ராசஸில் சொல்கிறேன். ஆர் சப்போஸ் வந்துட்டு இங்கேருந்து உங்களுக்கு ஒரு டவுன் சைட் மண்டம் வந்துட்டாங்க அப்படின்னா கீழே வந்துட்டு ஒரு கன்சாலிடேஷன் ஜோன் இருக்குது. இதுக்கு முன்னாடி நிஃப்டி அந்த இடத்துல வரும்னா ஒரு கன்சாலிடேஷன் மாதிரியான பேட்டர்ன்ஸ் போட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ மேபி இப்பயும் திருப்பி நிஃப்டி அந்த ஜோன்குள்ளே வரும்னா திருப்பி ஒரு கன்சாலிடேஷனில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்த 1 month நிஃப்டியோட என்னோட ப்ரிடிக்ஷன் என்ன, அதாவது அந்த ஜோன்ஸ்குள்ளே வந்துட்டாங்கன்னா நிஃப்டியோட என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ் வந்துட்டு ஒரு கன்சாலிடேஷன் ஜோனில் போவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் அந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,300 14,200 வரைக்கும் வருது. ஸோ அந்த 1,100 points அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்சாக இருந்திருக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு இதுக்கு முன்னாடி அந்த ரேஞ்சு கிட்ட சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு பெரிய கன்சாலிடேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி இந்த தடவையும் அந்த ஒரு கன்சாலிடேஷன் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். பட் ஆனால் அதுக்கு ஒரு முக்கியமான லெவலான 15,250 கட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நிஃப்டி வந்துட்டு 15,250 கட் பண்ணாங்க அப்படின்னா தான் நான் இப்போ சொன்ன பாசிபிலிட்டிஸ் எல்லாமே நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஐ மீன் வந்துட்டு அந்த கன்சாலிடேஷன் ஜோனாக இருக்கட்டும், ஆர் வந்துட்டு நான் திருப்பி கீழே சொன்ன டார்கெட்டான 14,250 இருக்கட்டும், மேலே இருக்கிற அந்த ஒரு லெவல், அதாவது
வந்துட்டு 15,250 கட் பண்ணால் மட்டும் தான் நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் குரூஷியல் லெவல் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா நிஃப்டிக்கு அடுத்த ஒரு ஷார்ட் டேர்மில் நெக்ஸ்ட் குரூஷியல் லெவல் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா 15,250 இருக்கும். அதை கட் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு அங்கேருந்து ஒரு 1,000 points வரைக்கும் ஃபால் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ மண்டேக்கான மார்க்கெட்டில் வரும். மண்டேக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி எப்படி போகும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நம்ம நிஃப்டியோட 15-minute சார்ட் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட 15-minute சார்ட். அண்ட் இது நான் உங்களுக்கு ப்ரீவியஸாகவே சொல்லியிருந்தேன், மேலே வந்துட்டு நல்ல ஒரு கன்சாலிடேஷன் மாதிரியான பேட்டர்ன்ஸ் போட்டிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் அப்போ கூட வந்துட்டு ஒரு டபுள் பாட்டம் மாதிரியான ஒரு பேட்டர்ன் போட்டிருக்காங்க. ஸோ அதில் நெக்லைனை பிரேக் பண்ண உங்களுக்கு ஃபர்தராக அப்செட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஒரு நெக்லைனை பிரேக் பண்ணவே இல்லை, அங்கேருந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடில் தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கே போட்டு அதே ஒரு கன்சாலிடேஷன் பேட்டர்னை டவுன் சைடில் பிரேக் பண்ணி நல்ல ஒரு டவுன் சைடு வந்தாங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு கன்சாலிடேஷன் பேட்டர்னை இங்கே ரெப்ளிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இடமும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஜோன் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுவும் எந்த சைடில் உடைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒரு ஜாக் பாட்டான பொசிஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஐ மீன் வந்துட்டு டவுன் சைடாக இருக்கட்டும் லப் சைடாக இருக்கட்டும் ஒரு பெரிய பொசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. லைக்லி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன்ஸை வச்சு பார்க்கும்போது டவுன் சைடில் உடைக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு கன்சாலிடேஷன் பேட்டர்னா ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட் டவுன் சைடில் பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துலேருந்து புட் ஆப்ஷன் சைடில் தாராளமாக நம்ம பொசிஷன்ஸ் எடுக்கலாம். அண்ட் இந்த ஒரு கன்சாலிடேஷன் பேட்டர்னோட பாட்டம் லைன் எங்கே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்துட்டு நிஃப்டிக்கு நம்ம முன்னாடி கொடுத்த குரூஷியல் லெவலான 15,300 பக்கத்தில் 15,200 கிட்ட வராங்க. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு 15,200 மேலே நிஃப்டி மண்டேக்கான மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துலேருந்து வந்துட்டு புட் ஆப்ஷன் சைடில் போகலாம். ஸோ மண்டேக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்னோட பிளான் இதுதான், நிஃப்டி வந்துட்டு கீழே இருக்கிற அந்த ஒரு லோவர் சைடில் 15,200 அப்படிங்கிற அந்த லெவலை கட் பண்ணி டவுன் சைடில் வர ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நான் நிஃப்டியில் புட் ஆப்ஷன் எடுப்பேன். ஆர் அங்கேருந்து சஸ்டெயின் பண்ணி உங்களுக்கு அப்சைடில் போய் மேலே இருக்கிற அந்த ஒரு லைனை கட் பண்ணாங்க அப்படின்னா நான் அங்கேருந்து கால் ஆப்ஷன் எடுப்பேன். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் பண்ணுங்கள், ஏன்னா மார்க்கெட் டவுன் சைடில் வந்துட்டு இருக்கனால நம்ம ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுறது தான் எப்போவுமே புத்திசாலித்தனமாக இருக்கும். மண்டேக்கான மார்க்கெட்டில் உங்களுக்கு புட் ஆப்ஷன் சைடில் சப்போஸ் என்ட்ரி கிடச்சிச்சு, அதாவது நான் சொன்ன இந்த கண்டிஷன்ஸ் லெவல்ஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ட்ரி கிடச்சுன்னா மட்டும் என்ட்ரி எடுங்க, அப்படி இல்லைனா பெட்டர் ட்ரேட் அவாய்ட் பண்ணுறதே பெட்டராக இருக்கும். அண்ட் மண்டேக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி கேப்பப்பா இல்லை கேப் டவுனா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எஜிஎஸ் நிஃப்டி இந்தியன் மார்க்கெட் க்ளோசிங்லேருந்து ஒரு 10 points பாசிட்டிவ் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இதில் உங்களுக்கு நெகட்டிவில் காட்டுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கோட மார்க்கெட்டோட ஓப்பனிங்லேருந்து அதை கன்சிடர் பண்ணியிருக்கிறதுனால தான் அது உங்களுக்கு நெகட்டிவில் காட்டுது. பட் இருந்தாலுமே இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி க்ளோஸ் ஆன இடத்துலேருந்து அரௌண்ட் வந்துட்டு இந்தியன் மார்க்கெட் க்ளோஸ் ஆன இடத்துலேருந்து உங்களுக்கு 10 points பாசிட்டிவ் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ இதே நிலமை அடுத்த 2 days நீடிச்சிச்சு அப்படின்னா மண்டேக்கான மார்க்கெட்லேருந்து நம்ம ஸ்லைட்லி ஒரு கேப்அப் மார்க்கெட்டை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ நிஃப்டிக்கான மண்டேயோட டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்காம சப்போஸ் நிஃப்டி இப்போ இங்கே இருக்கிற இடத்துலேருந்து ஒரு அப்சைடு மண்டம் கொடுத்தாங்கன்னா நிஃப்டியோட ஃபஸ்ட் டார்கெட் வந்துட்டு 15,352 இருக்கும். அதை கட் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு 15,402 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அண்ட் அதையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 15,475 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். சப்போஸ் வந்துட்டு நாளைக்கான மார்க்கெட்டில் ஐ மீன் மண்டேக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி டவுன் சைடில் வர ஆரம்பித்தாங்க அப்படின்னா நிஃப்டியோட ஃபஸ்ட் டார்கெட் வந்துட்டு 15,265 இருக்கும். அதை கட் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு 15,207 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். அண்ட் அதையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு 15,063 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டியில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. சப்போஸ் நம்மளோட கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வாட்ஸ்அப் நம்பரும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காமல் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்மளோட ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி அப்ஸ்டாக்ஸ் ஆர் ஏஞ்சல் ப்ரோக்கிங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட கோர்ஸ்லேருந்து சில பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும், மறக்காமல் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் கண்ணன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.